உலகம் முழுவதும் உள்ள அன்பு நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, மருந்து டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே மருத்துவம் சோதிடம், மருத்துவ சோதிடம் என்று மருத்துவத்தையும் சோதிடத்தையும் பின்னி பிணைத்து நாம் உள்ளத்திலேயும் உடலிலேயும் நலம் பெறுகின்ற வகைகளை பார்த்து பயன்பெற்று வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்று சோதிட பரிகாரம் என்கின்ற வரிசையிலே சனி கிரகத்துக்கான பரிகாரம் என்ன என்று பார்ப்போம். சாதாரணமாக சனி என்று சொல்லுகின்ற பொழுது கடகத்திலே இருக்கின்ற பூசம் சனியுடைய நட்சத்திரமாக விளங்குகிறது. அதே போல விருச்சிகத்திலே இருக்கின்ற அனுஷம் சனியுடைய நட்சத்திரமாக விளங்குகிறது. மீனத்திலே இருக்கின்ற உத்தரட்டாதி சனியுடைய நட்சத்திரமாக விளங்குகிறது. பூசம், அனுஷம், உத்தரட்டாதி இந்த மூன்றும் சனியோட கிரகங்களாக இருந்து இவை ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ 6, 8, 12 என்கின்ற இடங்களிலே இருந்து 19 ஆண்டு காலம் தன்னுடைய திசாபுத்தியை நடத்துகின்ற பொழுது பல்வேறு தொல்லைகளை கஷ்டங்களை தரக்கூடியதாக அமைகிறது. சனி என்ற வார்த்தைக்கு சனித்தல் என்று நாம் பொருள் கொள்ளலாம். இந்த உலகத்திலே பிறப்பதற்கு காரணமாக இருப்பவன் சனி. சனியை ஒரு ஜட்ஜ் என்றோ அதாவது நீதிபதி என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் சோதிடத்திலேயே சனிக்கு கருப்பு வண்ணத்தை கொடுத்திருக்கின்றோம். அதே போல ஜுடிஷியல் என்று சொல்லுகின்ற சட்டத்துறை வல்லுநர்களுக்கு கூட கருப்பு ஆடையை இந்த உலகத்திலே கொடுத்திருப்பதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே சனி நாம் உலகத்திலே பிறப்பதற்கும் காரணமாக இருக்கிறார், இறப்பதற்கும் காரணமாக ஆயுள் காரகனாக அவர் விளங்குகிறார். சனி ஆயுளுக்கு காரகன். சனி பலமாக இருக்கின்ற பொழுது முழு ஆயுளை வாழக்கூடிய தகுதியை நமக்கு தருகிறார். அதே நேரத்திலே சனி நன்றாக இல்லாத நிலையிலே 6, 8, 12 என்கின்ற ராசிகளிலே இருந்து திசாபுத்தியை நடத்துகின்ற பொழுது சனிக்கே உரியதான மந்தன் என்று சொல்லுவார்கள் சனியை. எல்லா கிரகங்களும் வெகு விரைவிலே உலகை சுற்றி வருகின்ற பொழுது சனி 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுகிறார் ஒரு சுற்று வருவதற்கு. அதனாலே 30 ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை, 30 ஆண்டுகள் தாழ்ந்தவர் இல்லை என்கின்ற பழமொழி சோதிடத்திலே அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு தலைமுறையை நாம் 30 ஆண்டுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தலைமுறை ஏழையாக இருந்தால் அடுத்த தலைமுறை அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உண்டு. சனி ஈஸ்வரன் என்கின்ற பகுதியை அவர் பெற்றிருக்கிறார். சனீஸ்வரன் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அந்த பதவி இல்லாமல் சனிக்கு மட்டும் ஈஸ்வர பதவியை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் ஈஸ்வரன் ஆனாலும் தன் கடமையை தவறாது செய்யக்கூடிய ஒருவர் என்பதனாலே சனீஸ்வரன் என்கின்ற அமைப்பு அவருக்கு உண்டு. சனி மெலிந்த திரேகத்தை உடையவர் என்பதனாலே சனி நமக்கு சரியான இடத்திலே இருந்து திசையை நடத்தாத போது நம்மை மெலிய வைக்கிறார். சனி கருமை என்பதனாலே நல்ல வண்ணம் உடையவர்கள், அழகு உடையவர்கள் கூட கருமை நிறத்தை அடையக்கூடிய ஒரு நிலையை அவர் தருகிறார். அதற்கான நோய்களை அவர் கொடுப்பவராக விளங்குகிறார். புரியாத நோய்கள், புரியாத பிரச்சனைகள் இவற்றை சனி தருபவராக விளங்குகிறார். மலச்சிக்கல், மாத விலக்கு சிக்கல் இப்படி பல தொல்லைகளை தருபவராக, குறிப்பாக அழுக்குகள் வெளியேற்றுவதிலே இடையூறுகளை தருபவர் சனி என்பதை இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். சனி மந்தன் என்கின்ற நிலையிலே இருப்பதனாலே சனி திசையோ புத்தியோ
நமக்கு சாதகமாக இல்லாத போது சுறுசுறுப்பு இழந்து போகின்ற நிலையை தருகிறார். மந்தமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கிறார். சனி மூலவன் என்று சொல்லுவார்கள். சனி நொண்டி என்பதனாலே நமக்கு கால்களிலே ஊனம் ஏற்படுத்துவது, ஏதேனும் விபத்துக்களினாலே கால்களிலே கட்டு போடுகின்ற ஒரு நிலை, அல்லது கால்களை இழக்க வேண்டிய ஒரு நிலை, கை கால்களிலே ஊனம், இப்படி ஏதேனும் உடலிலே ஒரு ஊனத்தை தரக்கூடியவராக சனி விளங்குகிறார். இந்த சனி 6, 8, 12 இருக்கின்ற போது 19 ஆண்டு காலம் அவருடைய திசாபுத்தி நடக்கின்ற நிலையிலே சனி பகவானை வணங்குவது, குறிப்பாக சனி க்ஷேத்திரமான திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்திலே அங்கே நீராடி சனீஸ்வரனை வணங்கிவிட்டு வருவது என்பது ஒரு சனி பிரீதியாக விளங்கும். அதோடு கூட நீலம் என்கின்ற நவரத்தினங்களிலே நீலக்கல்லை உடலோடு பதித்து கொள்ளுவது, மோதிரமாகவோ ஏதேனும் ஒரு அணிகலனாகவோ உடலோடு வைத்து கொள்ளுவது என்பது சனி பிரீதியாக அமையும். அதோடு சனிக்கு உரிய தானியமாக எள்ளை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்றாடம் 8 எள்ளை கருப்பு எள்ளை எடுத்து ஒரு தாளிலே மடித்து அதை இறைவனிடம் வைத்து வேண்டி உடலோடு வைத்து கொள்ளுவதனாலே இது ஒரு நாள் முழுவதும் நம்மோடு இருந்து மறுநாள் அதை எடுத்துவிட்டு புதிதாக வைப்பதனாலே இந்த சனி பிரீதி அடைவார் என்பதையும், அதனோடு கூட எள்ளை ஒரு துணியிலே மூட்டையாக கட்டி நல்லெண்ணெயிலே நனைத்து ஈரப்பதப்படுத்தி அதை ஒரு தட்டிலேயோ அல்லது அகல் விளக்கிலேயோ நம் இல்லத்திலேயே பூஜை அறையிலே சனிதோறும் எள்விளக்காக ஏற்றுவதனாலே சனி பிரீதியாகி நமக்கு எல்லா தொல்லைகளிலே இருந்தும் விடுதலை தருவதோடு நன்மைகளை அதிகரிப்பார், ஆயுளை அதிகரிப்பார், புரியாத நோய்களை போக்குவார், உடலுக்கு உற்சாகத்தை தருவார் என்பதிலே ஐயமில்லை. சனிதோறும் எள்விளக்கு ஏற்றுவது, சனீஸ்வரனை வணங்குவது, அனுமனை வணங்குவது, இவையெல்லாம் சனி பிரீதியாக விளங்கும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்புக்குரிய நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி drsakthisubramani.com. மற்றும் இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து பாருங்கள். மற்றவருக்கும் பரிந்துரை செய்து பார்க்க செய்து பயன்பெற செய்யுங்கள். நாடு நலம் பெறும், ஆரோக்கியம் நிலை பெறும். அன்புக்குரிய நேயர்களே, இதுபோல வேறு ஒரு நிகழ்ச்சியிலே நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.